கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினம் ஒளி புத்தகம் பாகம் நான்கு மணிமகுடம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு கடம்பூரில் கலக்கம் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அம்மாளிகையில் நிரந்தரமாக வசித்தவர்களும் விருந்தினராக வந்தவர்களும் முள்ளின் மேல் நிற்பவர்கள் போலவும் நெருப்பின் மேல் நடப்பவர்கள் போலவும் காலம் கழிக்க வேண்டியிருந்தது இளவரசரின் நாவிலிருந்து எந்த நிமிஷத்தில் எந்த விதமான அஸ்திரம் புறப்படும் என்று யாராலும் ஊகிக்க முடியவில்லை ஆகையால் எல்லாரும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள் சோழ சிம்மாசனத்தில் மதுராந்தகனை ஏற்றி வைப்பதற்கு செய்யப்படும் சதி ஆலோசனை பற்றி கரிகாலன் அடிக்கடி ஜாடை மாடையாக குறிப்பிட்டு மற்றவர்களை துடிதுடிக்க செய்து வந்தான் பழுவியட்டரையரால் இதை பொறுக்க முடியவில்லை சிற்றரசர்களின் அபிப்பிராயத்தை கரிகாலனிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதான் என்று சம்புவரையரிடம் வற்புறுத்தினார் சம்புவரையரோ கொஞ்சம் பொறுங்கள் எப்படியும் நமது விருந்தாளியாக வந்திருக்கிறான் வெறும் முரடனாகவும் இருக்கிறான் ஒன்று நினைக்க வேறொன்றாக முடிந்தால் என்ன செய்கிறது நல்ல சமயம் பார்த்து சொல்வோம் என்று தள்ளி கொண்டே இருந்தார் எப்படி அந்த பேச்சை ஆரம்பிப்பது என்ற தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு வைக்காமல் ஆதித்த கரிகாலனே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்திருந்த சமயத்தில் பட்டவர்த்தனமாக அதை பற்றி கேட்டுவிட்டான் பழுவூர் பாட்டனிடமும் கடம்பூர் மாமனிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தில் யோசனை கேட்பதற்காகவே நான் இங்கு வந்தேன் அதை இப்போது கேட்டுவிடுகிறேன் மூன்று வருஷங்களுக்கு முன் என் தகப்பனார் என்னை சோழ ராஜ்யத்தின் பட்டத்தை இளவரசனாக்கி பகிரங்கமாக முடிசூட்டினார் அதற்கு நீங்கள் எல்லாரும் சம்மதம் கொடுத்தீர்கள் இப்போது சக்கரவர்த்தி தன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து முடிசூட்ட வேண்டும் என்று விரும்புகிறாராம் அதற்காகவே தஞ்சாவூருக்கு வரும்படியாக எனக்கு அழைப்புக்கு மேல் அழைப்பு அனுப்பி கொண்டிருக்கிறார் நானும் போகாமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்காக தஞ்சாவூர் போக வேண்டும் போய் என் தந்தையின் வார்த்தையை நேருக்கு நேர் ஏன் புறக்கணிக்க வேண்டும் அதைவிட போகாமல் இருந்து விடுவதே நல்லது அல்லவா பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா நீங்கள் பெரியவர்கள் எல்லா நியாயமும் தெரிந்தவர்கள் நீங்களே சொல்லுங்கள் ராஜ்யத்தை மதுராந்தகனுக்கு விட்டு கொடுத்து விடும்படி என் தந்தை இத்தனை காலத்துக்கு பிறகு என்னை கேட்பது நியாயமாகுமா அதை நான் மறுத்தளித்தல் குற்றமாகுமா என்று ஆதித்த கரிகாலன் திட்டவட்டமாக கேட்டதும் எல்லாருமே திகைத்து போனார்கள் பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக் கொண்டு பதில் சொல்ல சிறிது காலம் கடத்தலாம் என்று எண்ணி கோமகனே இந்த விஷயமாக தங்கள் திருக்கோவலூர் பாட்டனை யோசனை கேட்டிருப்பீர்களே மலையமான் என்ன சொல்கிறார் என்றார் ஆகா அந்த கிழவனாரின் இயல்புதான் உங்களுக்கெல்லாம் தெரியுமே அவருடைய பேரப்பிள்ளை சிம்மாசனத்தை இன்னொருவனுக்கு விட்டு கொடுத்துவிட அவர் சம்மதிப்பாரா அதைக் காட்டிலும் என்னையும் என்னை பெற்ற தாயையும் சேர்த்து அவர் வெட்டி போட்டு விடுவார் இப்போது மலையமான் சைன்யம் சேர்க்க தொடங்கிவிட்டார் அவருடைய பேரனுடைய சிங்காதன உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கப் போவதில்லை நீங்கள் எல்லாரும் எப்படி சொல்கிறீர்களோ அப்படி நடந்து கொள்வேன் என்று கரிகாலன் மிக்க சாது பிள்ளையை போல் கூறினான் இதனால் ஏமாந்து போன பழுவேட்டரையர் மலையமானை போல் தந்தையை தனையன் எதிர்க்கும்படி தூண்டிவிடக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவாயிருந்தாலும் அதை அனுசரித்து நடக்க நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்கள் ஆனால் நியாயம் இன்னது என்பதை சொல்லும் பாத்தியதை நமக்கு உண்டு சக்கரவர்த்தி இந்த விஷயமாக சொல்லுவதில் நியாயமே இல்லை என்று சொல்ல முடியாது இந்த சோழ ராஜ்யத்தின் மீது தேவருக்கு உரிமையே கிடையாது என்றும் சொல்வதற்கில்லை இளவரசே தாங்கள் கேட்கிறபடியினால் எங்கள் மனதை விட்டு சொல்கிறோம் முடிவு தங்கள் இஷ்டத்தை பொறுத்தது இந்த விவாதத்தை வளரும்படி விடுவது ராஜ்யத்துக்கு மிக்க அபாயகரமானது என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகையால் ஏதேனும் ஒரு சமரச முடிவுக்கு வருவது நல்லது சோழ ராஜ்யம் இப்போது முன்னை போல் இரண்டு வெள்ளாறுகளுக்கு மத்தியில் குறுகி கிடக்கவில்லை குமரி முனையிலிருந்து கிருஷ்ணை நதி வரையில் பரவி படர்ந்திருக்கிறது இதை இரண்டாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ராஜ்யமாக இருக்கும் அவ்விதம் கொள்ளிடம் நதிக்கு தெற்கேயுள்ள ராஜ்யத்தை மதுராந்தகத்தேவருக்கும் வடக்கேயுள்ள பகுதியை தங்களுக்கும் உரியதென்று பிரித்துக் கொடுப்பது நியாயமாயிருக்கும் இது எங்கள் முடிவான கருத்து தாங்கள் இதை ஒப்புக்கொண்டால் மேலே செய்ய வேண்டியதை செய்யலாம் சக்கரவர்த்தியை இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்க செய்யும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலன் அப்போது கலகலவென்று சிரித்தது பழுவேட்டரையருடைய வயிற்றில் அனலை மூட்டியது பாட்டா சோழ ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து தெற்கு ராஜ்யத்தில் பழுவேட்டரையர்களும் வடக்கு ராஜ்யத்தில் சம்புவரையர்களும் அதிகாரம் செலுத்துவது சரியான பங்கீடுதான் உங்கள் இரு குடும்பங்களும் என் பாட்டனுக்கு தகப்பனார் காலத்திலிருந்து செய்து வந்திருக்கும் சேவைக்கு உரிய வெகுமதிதான் ஆனால் ராஜ்யத்தை பிரிப்பதில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை வழிவழியாக வந்த ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான் தாலி கட்டிய மனைவியை பங்கிட்டுக் கொள்வதும் ஒன்றுதான் கிழவர்களாகிய உங்களுக்கு அது சம்மதமாய் இருக்கலாம் எனக்கு சம்மதம் இல்லை என்று கரிகாலன் கூறியபோது பெரிய பழுவேட்டரையரின் கண்களில் தீப்பொறி பறந்தது அவர் கொதிப்புடன் எழுந்து நின்றார் உடைவாளை உரையிலிருந்து எடுப்பதற்கும் ஆயத்தமானார் அச்சமயத்தில் கரிகாலன் பாட்டா என்ன இதற்குள் எழுந்து போக பார்க்கிறீர்கள் என்னுடைய யோசனையை முழுவதும் கேட்டுவிட்டு போங்கள் சோழ ராஜ்யத்தை பிரிப்பதற்கு எனக்கு சம்மதமில்லை என் குலத்து முன்னோர்களும் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஐந்து தலைமுறையாக பாடுபட்டு எத்தனையோ வீராதி வீரர்களின் உயிர்களை பலிகொடுத்து சோழ ராஜ்யம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது இதை இரண்டாக பிரித்து சிறிய பகுதிகளாக்குவது பாவமாகும் வீர சொர்க்கத்திலுள்ள ராஜாதித்தர் முதலிய நம் முன்னோர்கள் நம்மை சபிப்பதற்கு ஏதுவாகும் ஆகையால் அந்த யோசனையை விட்டு விடுங்கள் இந்த பெரிய சோழ ராஜ்யம் முழுவதையும் மதுராந்தகனுக்கே விட்டு கொடுத்துவிட நான் ஆயத்தமாயிருக்கிறேன் அதற்கு நியாயமும் உண்டு என் பெரிய பாட்டனாரின் மகன் மதுராந்தகன் ஆகையால் என் தந்தைக்கு பதிலாகவே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டியிருக்க வேண்டும் பராந்தக சக்கரவர்த்தியின் ஏற்பாட்டினால் என் தந்தை முடிசூட்டிக் கொள்ள வேண்டியதாயிற்று அந்த தவறு அவரோடு போகட்டும் தந்தைக்கு பிறகு மகன் என்ற நியதிப்படி எனக்கு இந்த ராஜ்யத்தின் பேரில் பூரண உரிமை இருந்தாலும் அதை விட்டுக் கொடுத்து விடுகிறேன் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது வடதிசையின் மீது படையெடுத்துச் செல்ல மூன்று லட்சம் போர் வீரர் கொண்ட சைன்யம் எனக்கு வேண்டும் சைன்யத்துக்கு வேண்டிய தளவாட சாமான்களும் சாம கிரியைகளும் ஒரு வருஷத்துக்கு உணவுப் பொருட்களும் திரட்டித்தர வேண்டும் மாக்கடலில் செல்லக்கூடிய முன்னூறு பெரிய மரக்கலங்களும் வேண்டும் பார்த்திபேந்திரனை கப்பல் படை தலைவனாக்கி கடலோரமாக வரச் செய்துவிட்டு நான் தரை மார்க்கமாக வடநாட்டின் மீது படையெடுத்து செல்வேன் கங்கை நதியின் முகத்துவாரத்தில் நானும் பார்த்திபேந்திரனும் சந்திப்போம் பிறகு மேலே வடக்கே போவோம் என் குலத்து முன்னோன் என் பெயர் கொண்ட கரிகால் வளவன் இமயமலை மீது பொலிக்கொடியை நாட்டினான் என்று கவிஞர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள் என் முன்னோர் சாதித்ததை நானும் இப்போது மறுபடியும் சாதிப்பேன் என்னுடைய கொண்டும் எனக்கு துணை வரும் வீரர்களின் தோல் வலி கொண்டும் கிருஷ்ணை நதிக்கு வடக்கே நானாக கைப்பற்றும் நாடுகளுக்கு சக்கரவர்த்தி அன்றி போரில் மடிந்தால் சோழ குலத்தின் வீரப்புகழை நிலைநாட்டினோம் என்ற மகிழ்ச்சியுடன் வீர சொர்க்கம் அடைவேன் பழுவூர் பாட்டா கடம்பூர் மாமா என்ன சொல்கிறீர்கள் இந்த நிபந்தனையை நிறைவேற்றி தர நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இவ்விதம் கம்பீரமாக கேட்டுவிட்டு கரிகாலன் நிறுத்தினான் கிழவர்கள் இருவரும் திகைத்து போனார்கள் பழுவேட்டரையர் தடுமாற்றத்துடன் இளவரசே தங்களுடைய நிபந்தனையை ஒப்புக்கொள்ள நாங்கள் யார் எங்களுக்கு என்ன உரிமை சக்கரவர்த்தியை அல்லவா கேட்க வேண்டும் என்றார் கரிகாலன் கொதித்து எழுந்து இடிமுழக்க குரலில் கர்ஜனை செய்தான் பாட்டா சக்கரவர்த்தியின் பெயரை சொல்லி யாரை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முடியாது என் தந்தையை நீங்கள் அரண்மனையில் சிறைப்படுத்தி நீங்கள் ஆட்டி வைத்தபடி ஆடும் பொம்மையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்கள் சின்ன பழுவேட்டரையர் அனுமதியின்றி யாராவது என் தந்தையை பார்க்க முடியுமா என் தம்பியை ஈழத்திலிருந்து சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு என் தந்தை கட்டளை போட்டது சக்கரவர்த்தியின் சொந்த விருப்பத்தினாலா உங்கள் கட்டாயத்தினாலா தேச மக்களின் கண்ணுக்கு கண்ணான அருமை மகனை வீராதி வீரனை சிறைப்படுத்திக் கொண்டு வரும்படி எந்த தகப்பனாவது இஷ்டப்பட்டு கட்டளையிடுவானா அருண்மொழியை சிறைப்படுத்திக் கொண்டு வந்தது கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டதாக உங்கள் பேரில் இன்று சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் ஆத்திரப்பட்டு கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளவரசே அத்தகைய அபாண்டமான பழியை யார் சொன்னது சொன்னவனுடைய நாவை துண்டித்து அவனையும் கண்ட துண்டமாக்குவேன் என்று பழுவேட்டரையர் அலறினார் பழி சொல்லுகிறவர் ஒருவராயிருந்தால் நீங்கள் கண்ட துண்டம் செய்யலாம் பதினாயிரம் லட்சம் பத்து லட்சம் பேர் சொல்லுகிறார்கள் அவ்வளவு பேரையும் நீங்கள் தண்டிப்பதாயிருந்தால் சோழ நாடு பிணக்காடாகவும் சுடுகாடாகவும் மாறிவிடும் சிவபக்தனாகிய மதுராந்தகன் ஆட்சி புரிவதற்கு சோழ நாடு தகுந்த ராஜ்யமாயிருக்கும் ஆனால் பாட்டா அந்த பேச்சை நான் நம்பவில்லை மக்கள் அறிவற்ற மூடர்கள் ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கட்டிவிட்ட கதையையே மற்றவர்களும் திரும்பி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் சோழகுலத்துக்கு பரம்பரை துணைவர்களான நீங்கள் அத்தகைய படுபாதகத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டீர்கள் அருண்மொழி கடலில் மூழ்கி அது அவனுடைய தலைவிதியின் காரணமாகத்தான் இருக்க வேண்டும் மூன்று உலகமும் ஆழ என்று கூறி வந்த ஜோதிடர்கள் ஆரூடக்காரர்கள் ரேகை சாஸ்திரிகள் வாயில் மண்ணை போடுவதற்காகவே அவன் கடலில் மூழ்கி மாண்டிருக்க வேண்டும் பாட்டா நீங்கள் எவ்வளவு பெரிய வீராதி இருந்தாலும் நடுக்கடலில் சுழிக்காற்றை வரவழைப்பதற்கும் கப்பலின் பாய்மரத்தின் மீது இடிவிழ செய்வதற்கும் உங்களால் கூட முடியாது ஒருவேளை அது பாண்டிய நாட்டு மந்திரவாதிகளின் காரியமாயிருக்கலாம் நீங்கள் அதற்கு பொறுப்பில்லை ஆகையால் அருண்மொழியின் கதிக்கும் நீங்கள் பொறுப்பாளி இல்லை ஆனால் சக்கரவர்த்தியை கேட்டு சொல்ல வேண்டும் என்று மட்டும் இனி என்னிடம் சொல்லாதீர்கள் அப்புறம் அந்த அன்பில் பிரம்மராயனை கேட்டு சொல்ல வேண்டும் என்று கூட சொல்வீர்கள் சக்கரவர்த்தியும் முதன் மந்திரியும் ஏதோ அந்த பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் விருப்பத்தை மீறி அவர்கள் எதுவும் செய்ய முடியாது பழுவூர் பாட்டி நந்தினி தேவியை கேட்டு சொல்கிறேன் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் இச்சமயம் கந்தமாறன் குறுக்கிட்டு ஐயா எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருப்பவர்களை என்று ஏதோ தடுமாற்றத்துடன் இறைந்து சொல்ல ஆரம்பித்தான் கரிகாலன் அவன் பக்கம் கண்களில் தீயெழ நோக்கி முப்புரம் எரித்த சிவனைப் போல் சிரித்து கந்தமாறன் இது உங்கள் வீடா மறந்துவிட்டேன் கொல்லிமலை வல்வில் ஓரியன் வம்சத்தில் பிறந்த வீராதி வீரன் நீ என்பதையும் மறந்துவிட்டேன் உன் வீட்டில் அதுவும் நீ இருக்கும் இடத்தில் கொஞ்சம் பயந்துதான் பேச வேண்டும் தவறாக என்ன சொல்லிவிட்டேன் உன் வீட்டு விருந்தாளிகளை என்ன செய்துவிட்டேன் கந்தமாறன் ஏன் உன் கை கால்கள் நடுங்குகிறது ஈழத்தில் பரவியிருக்கும் சுரம் உனக்கும் வந்துவிட்டதா நீ ஈழத்துக்கு கூட போகவில்லையே என்றான் வந்தியத்தேவன் அப்போது கோமகனே கந்தமாறனுக்கு நடுக்கு ஜுரம் இல்லை தாங்கள் பழுவூர் இளையராணியை பாட்டி என்று சொன்னதில் அவனுக்கு கோபம் என்றான் கந்தமாறன் வந்தியத்தேவனை குரோதத்துடன் பார்த்துக்கொண்டு கத்தியை எடுக்க தொடங்கினான் பார்த்திவேந்திரன் அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து காதோடு ஏதோ சொன்னான் கந்தமாறன் அடங்கினான் அவனுடைய உடல் மட்டும் சிறிது நேரம் நடுங்கிக் கொண்டிருந்தது கரிகாலன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு பழுவேட்டரையர் பக்கம் திரும்பி பாட்டா இளங்காலைகள் இப்படித்தான் கட்டுக்கடங்காமல் சில சமயம் துள்ளி குதிப்பார்கள் அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் எனக்கு பாட்டன் முறையாகையால் இளையராணி எனக்கு பாட்டிதானே அப்படி நான் அழைப்பதில் என் பாட்டிக்கும் வருத்தமில்லை தங்களுக்கும் வருத்தமில்லை இந்த சிறு பிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்துக்கொண்டு வருகிறது போனால் போகட்டும் நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன் என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம் தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலத்தான் பொக்கிஷம் தங்கள் கையில் இருக்கிறது வடகுலத்துக்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து மூன்று லட்சம் முப்பது லட்சம் வீரர்கள் போட்டியிட்டு கொண்டு வருவார்கள் முன்னூறு கப்பல்களை சேகரித்துக் கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை தாங்கள் சம்மதிக்க வேண்டும் மதுராந்தகத்தேவனும் சம்மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்ன சொல்கிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான் திணறி திண்டாடி திக்கு முக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்துக்கொண்டு கொண்டு கூறினார் கோமகனே தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா சக்கரவர்த்தியிடம் விடை கொள்ளாமல் தாங்கள் திக்கு விஜயத்துக்கு புறப்பட முடியுமா ஆகையால் எல்லாருமாக தஞ்சாவூருக்கு போவோம் அது மட்டும் முடியாது பாட்டா தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமற் போய்விடும் அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள் என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள் அவர்களுக்கு நான் முடித்துறந்து தேசாந்திரம் செல்வது சம்மந்தமாயிராது அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாயிருக்கும் பாட்டா இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில்தான் முடிவாக வேண்டும் தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள் நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம் படையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடை கொண்டு கிளம்புகிறேன் அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும் அங்கே நான் கட்டியிருக்கும் இருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு நான் புறப்படுகிறேன் என்றான் பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார் சம்புவரையரோ கூரை மேட்டை பார்த்து கொண்டிருந்தார் அவரிடமிருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர் கோமகனே தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் என்றார் கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன் ஆகட்டும் என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்துக் கொண்டார் மிக்க வந்தனம் பாட்டா அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி வைத்து இவ்விடத்துக்கு அழைத்து வாருங்கள் அல்லது பொன்றதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள் இளைய மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன் பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து கந்தமாறா உன் பாடு யோகந்தான் உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக போகிற மதுராந்தகர் வரப்போகிறார் அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாக போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார் கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும் பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும் நாம் வேட்டைக்கு புறப்படலாம் வாருங்கள் வில்வித்தையில் ஒரு காலத்தில் நான் வல்லவனாக இருந்தேன் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக ஆதித்த கரிகாலன் தான் என்று பெயர் வாங்கியிருந்தேன் மூன்று வருஷங்களாக வில்லை தொடாமல் வில்வித்தையே மறந்து போய்விட்டது மறுபடியும் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும் பார்த்திபேந்திரா வந்தியத்தேவா எல்லாரும் கிளம்புங்கள் வேட்டைக்கு எங்கே போகலாம் கொல்லிமலைக்கு போகலாமா என்று பொதுப்படையாக கரிகாலன் கேட்டான் இத்தனை நேரமும் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த சம்புவரையர் கோமகனே கொல்லிமலை வெகு தூரத்தில் இருக்கிறது அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை வீரநாராயண ஏரியின் மேற்கு கரையில் அடர்ந்த காடு இருக்கிறது அதை தண்டகாரண்யம் என்றே சொல்லுவதுண்டு வேட்டைக்கு வேண்டிய காட்டு மிருகங்களும் அங்கே ஏராளமாக இருக்கின்றன அந்த காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள்தான் நமது வேட்டை மண்டபத்தில் உள்ளவை ஏரிக்கரை காடு இம்மாளிகைக்கு சமீபத்திலும் இருக்கிறது காலையில் வேட்டையாட புறப்பட்டு சென்றால் இரவு வீடு திரும்பி விடலாம் என்றார் அப்படியே செய்யலாம் ஐயா இந்த மாளிகையில் நான் இருக்கும் வரையில் தாங்கள் வைத்ததே எனக்கு சட்டம் தங்கள் குமாரி மணிமேகலையையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா அவள் இருக்குமிடம் எப்போதும் கலகலப்பாய் இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன் எனக்கு ஆட்சேபமில்லை மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்புவரையர் அப்போது கந்தமாறன் வேட்டைக்கு போகும் இடத்தில் பெண்கள் எதற்கு அவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் வேலை சரியா இருக்கும் வேட்டையில் கவனம் செலுத்த முடியாது மேலும் நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டுமல்லவா என்றான் ஆமாம் ஆமாம் கந்தமாறனுக்கு எப்போதும் பழுவோர் பாட்டியை பற்றித்தான் கவலை மணிமேகலையை அழைத்து போவதில் இன்னொரு கஷ்டமும் இருக்கிறது அவள் துள்ளி குதிப்பதை பார்த்துவிட்டு மான் துள்ளி குதிப்பதாக நினைத்து யாராவது அவள் பேரில் அம்பை விட்டாலும் விடுவார்கள் பெண்கள் அரண்மனையிலேயே இருக்கட்டும் நாம் வேட்டைக்கு போகலாம் நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும் இன்றிரவு குறவை கூத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு அவரவர்களும் சீக்கிரமாக தூங்குங்கள் ஐயா வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இப்போதே சொல்லி வைத்து விடுங்கள் வந்தியத்தேவா வா நம்முடைய ஜாகைக்கு போகலாம் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு புறப்பட்டான் கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் அவர்களை சிறிது அசூயையுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள் சம்புவரையர் வேட்டைக்காரர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்காக சென்றார் பழுவேட்டரையர் நந்தினியை தேடி அந்த போனார் அத்தியாயம் முப்பத்தி ஏழு முடிவுற்றது